My dear and dear friends, we are today in the ninth part. Probably, I think now we have touched major parts of the way in which we can operate a microfinance program. So, one more thing I want to tell you that in the month la vandu GST valiyaga union government ku pona income revenue evlo appadina is about 1.25 crores. அதில் தமிழ்நாடு மட்டுமே வந்து இஸ் அபவுட் 6,000 crores. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்லேயோ ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்லேயோ அது வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருந்தாலும் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் ரெவன்யூ, ரிமிட்டிங் டாக்ஸஸ், ரிமிட்டிங் டியூட்டிஸ் இஸ் அன்அவாய்டபிள். அப்போ நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு லேர்ன் பண்ண போகையில் நேற்றைக்கு பேசுறது மாதிரி நம்ம எப்படி ஜீரோ கொண்டு போகிறோம், மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொண்டு போகிறோம், 26% அங்கே இருக்குது, பேங்க்ல போனாலுமே 13 வரைக்கும் இருக்குது, அதையும் மீறி அவர்களுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம என்ன எய்ம் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர் ஐ திங்க் வி ஆர் டேக்கிங் அவர் ஜேர்னி டுவர்ட்ஸ் ரீச்சிங் ஜீரோ லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் அந்த முயற்சியில் போகையில் இன்னொரு மாடல் வந்து என்னென்னா, அந்த கோஆப்ரேட்டிவ் மாடல், நேற்றைக்கு உஷா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேசுனது மாதிரி இது ஒரு கோஆப்ரேட்டிவ் மாடல் பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். கோஆப்ரேட்டிவ் நாட் ஓன்லி ஃபார் ஃபைனான்ஸ் ஆர் லெண்டிங் ஆப்ரேஷன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் ஆரம்பிக்கலாம். இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அடுத்ததில் பார்ப்போம். மைக்ரோ ஃபைனான்ஸை பொறுத்த மட்டும் அக்ரிகல்ச்சருக்கே வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கிரெடிட் தேவைப்படுது, அதுவும் சப்சிடைஸ் ரேட்டில், ப்ரையாரிட்டி ரேட்டில். ஸோ அது வந்து இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் சீட்லிங், ஃபர்டிலைசர்ஸ், மேன்யூர், ஆர் சோ மெனி திங்ஸ். இப்போ கோஆப்ரேட்டிவ் போகையில் மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வைக்கலாம், வைக்க முடியும். அந்த மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து யூ கேன் லேர்ன் யுவர் மணி. சி, மைக்ரோ ஃபைனான்ஸ் இட் இஸ் ஆல்ரவுண்ட் ஏரியா, வேர் எவர் இட் கோஸ் இட் மூவ்ஸ் அரவுண்ட். ஸோ வந்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் தாண்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதே போல் வந்து இந்த டைரி ஃபார்ம் ப்ரொஃபஷனல் ஃபார்ம் பண்ணலாம், அதுபோல் கோட் ரியரிங். ஸோ இப்போ இஃப் யூ டச் அப் ஆன் ஒன் ஆஃப்டர் அனதர், எவ்ரி திங் வில் பி லிங்க்டு வித் மைக்ரோ ஃபைனான்ஸ். ஆர் இஃப் யூ ஆர் ப்ரமோட்டிங் எ வெரி குட் நர்சரி டு டேக் கேர் ஆஃப் த இம்யூனிட்டி ஃபார் த கம்யூனிட்டி த்ரூ டெவலப்பிங் இண்டிவிஜுவல் கார்டன்ஸ் அட் த ஹவுசஸ் அண்ட் ரூஃப் கார்டன்ஸ் ஆல்சோ அகெயின் கம்யூனிட்டி கார்டன் ஃபார் த பப்ளிக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன் ஆஃப்டர் அனதர் வென் யூ கான்சன்ட்ரேட் அஸ் அ லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல், அது மாதிரி ஒன் பை ஒன்னாக போகையில் என்ஜிஓ கேன் டூ ஃபென்டாஸ்டிக் சர்வீசஸ் கீப்பிங் மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்டர் த ஹெட் அஸ் அ ஹெட். ஸோ தட் ஐ திங்க் நோ த ஃபைனல் பார்ட் விச் ஐ வாண்ட் டெல் யூ, ஈவன் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஆர் கைண்ட் ஆஃப் எனி குவரிஸ் ரிகார்டிங் த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆப்ரேஷன்ஸ் in the new structure and new model, which all we discussed earlier, but still, what I tell you that is, apart from the cooperative, I think, you know, when we have a cooperative system of individual activity, which is grouped into a clubbed activity, so then I think, you know, you will have the shareholders. Cooperative on the chapter, shareholder upon the shareholder, then many people will be willing to involve in the program. இப்போ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்லேயே அந்த மாதிரி தான், எவ்ரி 1000 மெம்பர்ஸ் வந்து 1000 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அமையும். அதேபோல் என்ஜிஓ கேன் ஸ்ட்ரக்சர் ஸோ மெனி திங்ஸ். ஐ திங்க் ஐ டோல்ட் யூ தட், டேலண்ட்டை பார்க்குறீங்க, ஸ்கில்ல பார்க்குறீங்க, அந்த ஸ்கில்லு டேலண்ட் வழியாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஐ திங்க் நோ இட் இஸ் நத்திங் பட் அ சீட் மணி ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் த பீப்பிள். ஸோ இட் இஸ் பெர்வேசிவ் எவ்ரி வேர், இட் ஹேஸ் அ ரோல். ஸோ இந்த ரோலை எல்லாம் நீங்கள் வந்து ஒரு விஜுவலைஸ் பண்ணி அதை வந்து அங்கங்கெல்லாம் நீங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த லெண்டிங் நீங்கள் வந்து அந்த என்ஜிஓக்கு வந்து தே வில் கெட் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்கம் த்ரூ செவரல் சோர்சஸ். ஸோ ஒன் டே ஐ திங்க் தே வில் சி தம்செல் எவால்யூட் பண்ணல, வை ஷுட் பி சார்ஜ் ஆர் வை ஷுட் பி சார்ஜ் ஸோ மச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வி கேன் ரெடியூஸ், வி கேன் ரெடியூஸ், வி வில் ரெடியூஸ் ஸோ மச், தென் ஃபைனலி யூ ரீச் நோ இன்ட்ரெஸ்ட். So here what I want to emphasize is, there is another model, cooperative system. And the cooperative glove, there is a
ஃபார்மர் நான் ஃபார்மர் பிஸ்னஸ் மேன் இண்டஸ்ட்ரீஸ்ட் ஆர் மேபி லைக் அ ஸ்மால் ஆர்டிசான்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக வரையில் தென் இட் வில் பிகம் அ லைக் அ ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அந்த ஷேர் ஹோல்டிங் வரையில் தென் ஆல்சோ தில் கெட் அ சப்போர்ட் மல்டி பர்பஸ் சொசைட்டி அந்த பெட்டர் பிகாஸ் ஸ்டேட் லெவல் சர்வீஸ் சொசைட்டி வில் ரிசீவ் அ லாட் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ். இப்போ மல்டி பர்பஸ் சொசைட்டியாக இருக்கு இல்லை உங்களுக்கு மேட்சிங் வரலாம், அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஹோல்டிங்கை வச்சு நீங்கள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வாங்க முடியும். இட்ஸ் ஆல் இன்னும் நார்மல், அது வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இட் வில் பி வெரி சீப் ப்ரைசஸ், இட் இஸ் நாட் லைக் எ பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ யூ கேன் அட்ராக்ட் டிஃப்ரெண்ட் ஈக்விட்டி ஃபண்டிங் ஃப்ரம் சோ மெனி பிளேசஸ் அண்ட் சோஷியல் இன்வெஸ்டர்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கோஆப்ரேட்டிவ்னு இருக்குல்ல, பீப்புள் வில் பி கம்ஃபர்டபுள் டு இன்வெஸ்ட். அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வில் கோ இன் த யுவர் பிளேஸ் வேர் ஆல் யூ ஆர் ஒர்க்கிங். உங்கள் ஒர்க்கிங் சைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் லைவ்லிஹுட் நடக்கும், டிஃப்ரெண்ட் அக்ரி பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் போகும், நான் அக்ரி ஆக்டிவிட்டி போகும். ஸோ ஐ திங்க் பீப்புள் வில் லேர்ன் சஃபிஷியன்ட் இன்கம் அண்ட் வில்லேஜ் இஸ் ப்ராஸ்பரஸ் ஆர் செமி அர்பன் இஸ் ப்ராஸ்பரஸ் ஆர் அர்பன் இஸ் கெட்டிங் ப்ராஸ்பரஸ் அண்ட் யூ வில் பி வெரி ஹைலி சாட்டிஸ்ஃபைடு அண்ட் யூ வில் ஆல்சோ பி ஹைலி மோட்டிவேட்டட் டு ஒர்க் ஃபார் தோஸ் பீப்புள் அண்ட் யூ வில் ஹாவ் அ ஹங்கர் ஃப்ரீ ஏரியா த பிளேஸ் வேர் யூ ஆர் ஒர்க்கிங் அண்ட் எவ்ரிபடி இஸ் எம்ப்ளாய்ட் எவ்ரிபடி இஸ் ஏர்னிங் மணி அண்ட் எவ்ரிபடி இஸ் கெட்டிங் ப்ராஸ்பரிட்டி. ஸோ ஒன் டே ஐ திங்க் நோ யூ டோன்ட் ஹேவ் பாவர்ட்டி இன் யுவர் ஒர்க் சைட். ஸோ ஐ திங்க் மைக்ரோ ஃபைனான்ஸ் திஸ் இஸ் ஹவ் இட் ஹேவ் டு பி அப்ளைடு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுத்த அந்த ஃப்ரீ பீஸ்லாம் இட் நெவர் ஒர்க் அவுட். ஈவன் கவர்மெண்ட் டு ரெண்ட் வெதர் இட் இஸ் அ வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் வாட் எவர் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கேன் ஷூட் ரன் வெதர் இட் இஸ் ரஷ்யா சைனா வேர் எவர் இட் இஸ் பீப்புள் இன்வால்மெண்ட் நாட் ஓன்லி பார்ட்டிசிபேஷன் பட் ஆல்சோ கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் சோ மெனி திங்ஸ். பங்களாதேஷ் சக்ஸஸ் பிகாஸ் ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன் கிவன் பை பப்ளிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் சேவிங் டெபாசிட் எவ்ரி திங் லைக் அ பேங்க் ஆப்ரேஷன்ஸ் தட் இஸ் வை தேர் சக்ஸஸ். இந்தோனேசியா இஸ் சக்ஸஸ் பிகாஸ் ஆஃப் கெட்டிங் ஆப்ரேஷன்ஸ் அகேன்ஸ்ட் செக்யூர்ட் சிஸ்டம் அண்ட் த மணி இஸ் ஆல்சோ ரிலீஸ் ஃப்ரம் த பேங்க் அகெயின்ஸ்ட் ஹைபோதிகேஷன். கோல்டு போல் பண்ணுறாங்க, இங்கே வாங்குறாங்க அதை கொண்டு போய் பேங்க்கில் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட் வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்ரிபடி ஹேஸ் அ சிஸ்டம் த்ரூ வீச் ஐ திங்க் இந்த பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் அண்ட் த ஆப்ரேட்டர் த என்ஜிஓ இஸ் ஆல்சோ கெட்டிங் பெனிஃபிட்டட். இட் இஸ் அ ரைட் டைம் என்ஜிஓ ஷுட் வேக் அப் அண்ட் ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் தீஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரிலீவ் த பீப்புள் ஃப்ரம் தி கிளச் ஆஃப் முன்னாடி வந்து மணிலெண்டர் சொல்லுவோம், இப்போ இருக்கிற வந்து ஐ டோன்ட் சே மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராக்டிஷனர் ஃப்ரம் த கிளச் ஆஃப் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ தட் வாட் எவர் த ஏர்ன் வில் பி தி சேவ்டு. ஒரு ரூபா சம்பாதிச்சுட்டு அவங்க 26 பைசா கொடுக்குறதுக்கு பதிலாக அந்த 26 பைசாவை நீங்கள் வந்து 0 பைசா ஆகிட்டீங்கன்னா அது இந்த என்டையர் இன்கம் கோஸ் டு ஃபேமிலி, த ஃபேமிலி வில் பிகம் ப்ராஸ்பரஸ். ஸோ கீப்பிங் திஸ் மைண்ட் ஐ ஹவ் கிவன் ஐ எனஃப் அவுட்லைன் ஹவு யூ கேன் டூ அகெயின் த மைக்ரோ ஃபைனான்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல்லி இன்வால்விங் கம்யூனிட்டி இன்வால்விங் கம்யூனிட்டிஸ் கான்ட்ரிபியூஷன் வெதர் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் மியூச்சுவல் பெனிஃபிட் ட்ரஸ்ட் சம்திங் இன் த அதர் வே யூ கேன் திங்க் இட் ஓவர். ஸோ ஃபைனலி ஐ திங்க் யூ நோ யூ ஷுட் பி மோட்டிவேட்டட் டு ஒர்க், ஐ டோன்ட் சே ஒர்க் சர்வ் ஃபார் த பீப்புள் அண்ட் பீப்புள் ஷுட் ரிசீவ் யுவர் பெனிஃபிட்ஸ் அண்ட் பி கெட்டிங் அட்வான்டேஜஸ் ஃபைனலி the area where you work NGOs prosperous, the people who belong to NGO they will also get prosperous. I think slowly society gets prosperous and the state gets prosperous and nation gets prosperous. So let us move to these different other activities which would be possible for NGO to operate successfully in your working site areas. Thank you very much.